வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு தனம் கார்டன் இன்றைக்கி நாம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டிலே வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்தது ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம ஒரு சூப்பரான இடம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஏற்காடுன்னு நம்ம சொல்லலாங்க ஸோ அந்த ஏற்காட்டோடைய ப்ளவர் ஷோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அஸ்தம்பட்டி அப்படிங்கிற ரவுண்டானாகிட்ட தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம் ஸோ பாருங்கள் அந்த இருந்து இங்கே வந்து மெயினான ஒரு தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் நினைவுச்சுன்னா அப்படின்னா இது வந்து என்னது பார்த்திங்கன்னா இது தாங்க நம்ம மாடு ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட்டில் கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஏற்காடு போகிற ரோடு கரெக்டாக நம்ம சேலத்துலேருந்து ஏற்காட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தாங்க நாம் சேலத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஜாலியாக நம்ம அப்படியே நம்ம மேலே போயிட்டு ஜாலியாக இருந்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வண்டி எடுத்தோம்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்குள்ளே நம்ம மலைக்கு போயிடலாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது சேலம் மக்களுக்கு எல்லாமே வந்து ஒரு வரப்பிரசாதம்னு நம்ம சொல்லலாங்க ஸோ அதே போல் வேறு ஊர்லேருந்து இல்லை எல்லா ஊர்லேருந்துமே இந்த ஏற்காட்டுக்கு எப்போவுமே வந்து சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் வந்து வந்தே தான் இருக்கும் அந்த அந்தளவுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு சீதோஷ்ண நிலை உள்ள ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த ஏற்காடுங்க ஸோ இந்த மலை கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து ஐயாயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் தாங்க இருக்குது ஸோ இதே வந்து இங்கே நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அந்த கொல்லி மலை கூட பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு அடி தான் ஆனால் அதை விட இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி உயரமான ஒரு மலைன்னு தான் சொல்லலாம் இது வந்து இந்த சேர்வராயன் மலைத்தொடர்களில் தாங்க இந்த ஏற்காடு வந்து இருக்குதுங்க ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எந்த இடத்துல வரோன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயில் பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் அந்த கேட்டு தெரியுது பாருங்கள் சேலத்தோடைய மத்திய சிறைச்சாலை அதுக்கு முன்னாடி நாம் சேலத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு நீதிமன்றம் அதாவது மாவட்ட நீதிமன்றம் அதையும் நாம் தாண்டி நம்ம வந்துட்ருக்குறோம் ஸோ ஸோ நம்ம பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டாக நம்ம இந்த ரவுண்டானிலேருந்து நம்ம ஏற்காடு அடிவாரம் பார்த்திங்கன்னா ஏற்காடு அடிவாரத்துக்கு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரம் வருங்க ஸோ இப்போ நாம் கலெக்டர் பங்களாவை தான் நம்ம கிராஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இது வழியே நம்ம இன்னும் போயிட்டு இருந்தோம்னா வழியில் பார்த்திங்கன்னா அதாவது உமன்ஸ் காலேஜ் ஒன்று இருக்குதுங்க அரசு கலைக்கல்லூரி அதாவது பெண்கள் அரசு கலை கல்லூரி அது இருக்குது அதை தாண்டி நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா காலேஜ் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சட்டக்கல்லூரி வந்து இங்கே தான் இருக்குது ஸோ அந்த சட்டக்கல்லூரி இருக்கிற இடத்துக்கு முன்னாடி வந்து கோரிமேடு அப்படின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க ஸோ இங்கே இன்னொரு இடம் முக்கியமான இடம் அப்படின்னா இந்த உயிரியல் பூங்கான்னு சொல்லுவாங்க சேலத்தில் இந்த ஏற்காட்டு மலை அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா உயிரியல் பூங்கா அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பூங்கா ஸோ அந்த பூங்காவுக்கும் நாம் வந்து இங்கே வந்தோன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த உமென்ஸ் காலேஜ் தான் கலைக்கல்லூரி தான் தாண்டி நம்ம போயிட்டுருக்குறோம் பாருங்கள் இப்போ ஸோ இங்கே சேலத்துக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடம் சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குதுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து பகுதியிலே தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் கோயில் இருக்குது அதே போல் இன்னும் நிறைய ஆன்மீக சுற்றுலாலாம் நிறைய சுற்றி பார்க்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு இடம் தான் சேலம் மாவட்டம் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இங்கே வந்து அப்படியே ஸ்டே பண்ணணும் அப்படின்னா சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையா இருக்குது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான நூற்றி நாற்பத்தி ஆறு அடி முருகன் சிலை அந்த கோவில் இருக்குது அதே போல் உலகத்திலே உயரமான நாற்பத்தஞ்சு அடி உயரமான நந்தி சிலை இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கோவில் ஒன்று இருக்குது ஸோ அதுவும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் போகிற வழியில் வெள்ளாழக்குண்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அதே போல் பழைய காலத்து ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான நிறைய சிவன் கோவில்கள்லேருந்து நிறைய இடங்கள் இருக்குதுங்க சேலத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இன்னொன்று நாம் மேட்டூர் போகணுன்னாலும் அங்கே போய் நாம் சுற்றி பார்க்கலாம் அப்புறம் பூலாம்பட்டின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க அதுவும் வந்து போட்டிங் போகணுன்னா அவ்வளோ சூப்பராக பார்க்கலாம் இன்னொன்று நம்ம ஆத்தூர் போகிற வழியில் முட்டல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது இப்போ பாருங்கள் மாடர்ன் தேட்டர்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாடர்ன் தேட்டருடைய நுழைவாயில் தான் இப்போ பார்த்தோம் அப் அந்த காலத்தில் எம்ஜிஆர் கருணாநிதி அவர்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து ஷூட்டிங்லாம் வந்து அப்போ தான் இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடங்க இந்த மாடர்ன் தியேட்டர் அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து நாலு வந்து எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிட்டுருக்குது ஸோ முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து சேலம்னு வந்தாருன்னா கண்டிப்பாக ஏற்காட்டில் போய் ஒரு இடத்துல அந்த பதினாறு கண் பாலம் ஒன்று இருக்குங்க ஸோ அந்த இடத்துல தான் லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து ஏற்காட்டுக்கு வந்த சேலத்துக்கு வந்தப்போ ஸோ வந்துட்டு அவர் வந்து அரசு முறை பயணமாக வந்தார் வந்துட்டு அப்புறமா அவருடைய பழைய நினைவுகள் அவெலாம் இங்கே தான் ரொம்ப நாள் வந்து அங்கெல்லாம் சின்ன வயசில் வந்து இங்கே வளர்ந்தார் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து ஒரு பேட்டியிலலாம் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அவர் அந்த பதினாறு கண் பாலத்தில் வந்து உட்காந்து அவருடைய பழைய நினைவுகள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே இங்கேயே உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு தான் போனார் ஸோ அந்த மாதிரி இந்த மாடர்ன் தேட்டருங்கிறது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடங்க ரொம்ப அழியாக சின்னோன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நாம் கொண்டப்பன் நாய்க்கம்பட்டி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம கிராஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அடிவாரத்துக்கு பக்கமாக நம்ம வந்துட்டு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்த வழியிலேருந்து ரைட்டில் போனோம்னா கண்ணங்குறிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் ஸோ கண்ணங்குறிச்சியில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது ஸோ இப்போ நாம் பாருங்கள் அடிவாரத்துக்கு பக்கமாக இருக்கோம் அந்த அடிவாரத்தில் வந்து ஒரு முருகன் கோவில் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் விநாயக மிஷன்ஸ் வந்து பிசியோதெரப்பி காலேஜ் ஒன்று இருக்குதுங்க இந்த அடிவாரத்தில் அப்படி கரெக்டாக நம்ம வந்து அடிவாரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இந்த முருகன் கோயிலும் இந்த விநாயக மிஷன் ஃபிஸியோதெரப்பி காலேஜ் இது ரெண்டுமே வந்து இங்கே தான் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் அந்த கோவிலுக்கு பக்கமாக நம்ம வந்துட்டோம் ஸோ இதுதான் அந்த கோவிலுடைய நுழைவாயில் ஸோ அதை தாண்டி நம்ம இப்போ போனோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ மழை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க பாருங்கள் இது தாங்க ஆரம்பம் ஸோ இங்கேருந்து போனோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் செக் போஸ்ட் இருக்குது ஸோ செக் போஸ்ட்டில் வந்து சில டைமில் வந்து அமௌண்ட் வந்து பைக்குக்கெலாம் இருபது ரூபா வாங்குகிறாங்க காருக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ கொஞ்ச நாள் வந்து மேலே வந்து கொஞ்சம் சில வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்ததுனால யார்ட்டையும் அமௌண்ட் வாங்காமல் இருந்தாங்க ஸோ பாருங்கள் இப்போ தான் நம்ம முதல்ல வந்துகிட்டு வரோம் இந்த ஏற்காட்டில் வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா இருபது ஹேர்பின் இருக்குதுங்க ஸோ மீதி எல்லாமே ஒரு நார்மலாகவே தான் போயிட்டே இருக்கும் அப்படியே மலைத்தொடரில் நம்ம பயணங்கள் வந்து ஜாலியாக போயிட்டே இருக்குங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நமக்கு செக் போஸ்ட் வந்துடும் செக் போஸ்ட்டு பாருங்கள் அப்படியே நம்ம செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கி என்ன ரொம்ப முக்கியமானது நான் முன்னே சொல்லிவிட்டேன் இன்றைக்கி வந்து ஃப்ளவர் ஷோங்க ஸோ கோடை கோடை விழா தான் நம்ம போட்டிருக்கிறாங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் மேலே போக போக கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ மொத்தம் அஞ்சு நாள் போட்டிருந்தாங்க ஸோ அந்த அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் போகிறது வந்து மூணாவது நாளே நம்ம வந்துட்டோங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ஸோ அந்த கடைசி நாளும் நம்ம வந்தது வீடியோ இருக்குது ஸோ நான் அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஸோ அதாவது ஃபைனலாக வந்து கடைசி நாள் வந்து எல்லாம் க சேலம் மாவட்ட கலெக்டர்லேருந்து எல்லாருமே வந்து ஸோ இந்த கோடை விடும் இந்த விழாவை வந்து நிறைவு 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 விழான்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு எல்லாருமே வருவாங்க நம்ம அதையும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம போயிட்டுருக்குறோம் பாருங்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக மாதிரி தான் தெரியும் ஆனால் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்குங்க ஏன்னா மூணாவது நாள் வந்து கண்டிப்பாக கூட்டம் வரும் இதே வந்து கடைசி நாள் கூட மதியம் அதாவது ஈவினிங் வரைக்கும் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து கூட்டம் கண்டிப்பாக நிறையா இருக்கும் ஸோ நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாங்க ஸோ இங்கே வந்து இப்போ வந்து வெயில் வந்து நார்மலாக தான் இருக்குது ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி தெரியல ஸோ மேலே போக போக இன்னும் கூலிங் வந்து சில்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே நல்ல சூப்பராக இருக்கும் அப்படியே கிளைமேட் வந்து அருமையாக இருக்கும் மேலே போக போக கீழே வந்து ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது ஆனால் எப்போவுமே வந்து ஏற்காட்டில் மேலே நம்ம போயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு ஓரளவுக்கு வந்து நமக்கு கூலிங்காகவே தான் இருக்கும் அதுதான் இது வந்து ஏழைகளின் ஊட்டின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஏற்காட்டு மலையை நம்ம சொல்லலாம்ங்க தாராளமாக ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்ல எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு போகலாங்க ஸோ இங்கே வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மேலே போன உடனே முதல்ல தெரிகிறது வந்து நமக்கு அந்த ஏரி தாங்க அந்த ஏரியே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இது வந்து இந்த ஏரி வந்து ஆர்டிஃபிஷியல்லாம் கிடையாது நேச்சுரலாக வந்தது தான் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ இதை வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியில் வந்து ஒரு பெரிய வேரெல்லாம் இருக்குது அதில் வந்து நம்ம போய் நம்ம போட்டில் போகும்போதெல்லாம் அந்த வேர் நம்மளை நம்மளை அப்படியே சுற்றி தண்ணியில் இழுத்துட்டு போயிடும் ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில வதந்திகள்லாம் வந்து அந்த அந்த டைம்லலாம் வந்தது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி தான் வந்தது ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க எத்தனை பேர் போட்டிங்கில் போகிறாங்க வராங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எந் எதுவுமே நடந்தது மாதிரி எதுவுமே தெரிலைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு முனிப்பன் கோவில் ஒன்று வரும் ஸோ அதை பாருங்கள் ஸோ ஒரு பாதி மலைக்கு பக்கமாக வர வர இங்கே ஒரு முனிப்பன் கோவில் ஒன்று இருக்குங்க ஸோ இங்கேயும் கூட முன்னாள் முதல்வர் அந்த கருணாநிதி அவர்கள் வந்து இங்கேயும் வந்து உட்காந்து அவர் இலைப்பாடு போவார் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ நியூஸில் ஊடகங்கள் எல்லாமே அந்த மாதிரி வந்திருக்குது ஸோ அதை தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும் அதே போல் நமக்கு இயற்கை காட்சிகள் எல்லாம் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வரலாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போது ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே இந்த இடத்த வந்து நம்ம நல்லா அப்படியே ரசிச்சுட்டே வாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் மேலே போகிற வரைக்கும் அதாவது கீழே இருந்து மேலே போகிற வரைக்கும் எதுவுமே கட் பண்ணாமல் நம்ம வந்து எல்லா இடத்தையும் நம்ம வந்து சுற்றி காட்டுறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ஏற்காட்டுக்கு வந்துட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு தான் நான் இந்த வீடியோ நான் நம்புகிறேன் ஸோ ஃப்ளவர் ஷோவில் இருந்து கீழே இருந்து நம்ம மேலே போகிற வரைக்கும் எல்லாமே வந்து அப்படியே இருக்குங்க கொஞ்சம் கூட எதுவுமே கட் கட் பண்ணாமல் ஒரே மாதிரியே இருக்கும் ஸோ பாருங்கள் ஸோ எல்லாருமே வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நேராகவே வந்துட்டு போன மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இப்போ பாருங்கள் நாம் இங்கேருந்து பார்த்தோம்னா மேலே ஏற்காட்டுக்கு மேலே வந்து அந்த டிவி ஸ்டேஷன் அதாவது அப்போ இருந்தே நாம் சொல்லுவோம் ஸோ அந்த மேலே உச்சியில் இருக்கிற இடத்த தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ நாம் அந்த இடத்துக்கும் கூட நம்ம போகலாங்க ஸோ இங்கே நம்ம சுற்றி பார்க்குற இடம் நம்ம இன்னே சொன்ன மாதிரி அதாவது முதல்ல நம்ம ஏரி பார்த்துட்றோம் ஏரியிலேருந்து அப்படியே லெஃப்ட்டில் நம்ம கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளியூர் நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க வாட்ரு ஃபால்ஸு ஸோ அந்த வாட்ரு ஃபால்ஸுக்கு போகலாம் அங்கே வந்து அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மலைகள் டைமில் ஏற்காட்டில் வந்து ரொம்ப சூப்பரான இடம் அப்படின்னு அதாவது இங்கே வர சீதோஷன நிலை வந்து நல்லா ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ இந்த மாதிரி டைமில் ஸோ அந்த வின்டர் சீசனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அதே போல் அந்த ஃபால்ஸில் எல்லாமே வந்து தண்ணி வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த டைம்லாம் வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம போனோம்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்க்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது லேடிஸ் சீட்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட் தான் அதுக்கப்புறம் ஜென் சீட்னு ஒன்று இருக்குதுங்க ஸோ அதுவும் வந்து அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட்டு தான் அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கோடா பாயிண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதுவும் வந்து சூப்பரான இடம் ஸோ அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்தையுமே பார்க்கலாம் இந்த மாதிரி ரோஸ் கார்டன் ஒன்று இருக்குங்க ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் அதே போல் இங்கே வில்லேஜஸ்ன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வில்லேஜுக்கு மேலே இருக்குதுங்க இங்கே மேலே ஏற்காட்டில் ஸோ எல்லா இடத்துக்குமே பஸ் வசதி இருக்குது ஸோ நம்ம எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்குமே நம்ம போகலாம் அதே போல் இந்த ஏற்காட்டில் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன பழங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேணால் இங்கேலாம் வந்து பேரிக்காய் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படி பார்த்தா அப்படியே பெரிய பெரிய பேரிக்காயெலாம் இங்கே இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த பேரிக்காய் மரமே வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் அழிஞ்சு போயிடுச்சு ஆனால் இன்னும் சில ஏ ஏரியாவில் வந்து பேரிக்காய் மரம் பெரிய பெரிய மரமாகவே இருக்குது ஸோ நான் அதை தான் தேடிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அடுத்த வீடியோ நான் போடும்போது கண்டிப்பாக பேரிக்காய் மரம் எங்கே இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சி நான் அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக நான் போடுறேங்க ஸோ இன்னொன்று நம்மளுக்கு இன்னொரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஃப்ளவர் ஷோவை வந்து கடைசி நாள் வந்து நிறைவு நிலா நிறைவு விழா வந்து நடந்ததை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள் இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறோம் எப்படியும் ஒரு முக்கால் மலைக்கு மேலே நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சல்லுன்னு போயிட்டே இருக்குது இதுக்கு மேலே போக போக பாருங்கள் ட்ராஃபிக் தான் வரும் ஸோ கூட்டம் வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க இன்னொன்று இந்த ஃப்ளவர் ஷோ டைமில் நாம் இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோடு வந்து இன்றைக்கி வந்து அதாவது இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்கள் ஒரே ரோட்டில் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே விடுறாங்க ஆனால் சில டைமில் பார்த்திங்கன்னா ரூட்டை வந்து மாற்றி விட்டுருவாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போகிற மேலே ஏறுற ரூட்டு மட்டும் நம்ம சேலம் சிட்டிக்குள்ளேருந்து போகிற மாதிரி இருக்கும் அதே ரிட்டன் வர்றது பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் குப்பனூர் கொட்டச்சேடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பக்கம் வந்து திருப்பி விட்டுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் நம்ம சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும் அது ரொம்ப லாங் அதாவது நம்ம திருவண்ணாமலைக்கு போகிற ரூட் இருக்கும் பாருங்கள் அரூர் ஊத்தங்கரை எல்லாம் போகிற ரூட் இருக்கும் ஸோ அந்த ரூட்டில் தான் வந்து அந்த குப்பனூருங்கிற ஊர் வந்து ஜாயின்ட் ஆகும் நம்ம அங்கேருந்து மலசியூர் அப்புறம் அயோத்தியா பட்டினம் ஸோ இந்த பக்கமாக வந்து அப்புறமா தான் நம்ம சேலம் சிட்டிக்குள்ளே வர முடியும் ஸோ இந்த வழிக்கும் அந்த வழிக்கும் கம்பேர் பண்ணோம்னா இருபது கிலோமீட்டர் வந்து அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக ஸோ இப்போ பாருங்க நாம ஒரு அளவுக்கு பக்கமா வந்துட்டே இருக்கோம் சோ நான் சொன்ன மாதிரி சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் ஏகப்பட்டிருக்கு இருக்கு அதே போல நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து நம்ம வந்து தங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து எல்லா இதுக்கு தகுந்த மாதிரியுமே நமக்கு வந்து ஸோ ரெசர்ட்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நாம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு இடம் இன்னும் நிறைய ஏகப்பட்ட இடம் இருக்குதுங்க சுற்றி பார்க்கணும்னு நினச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு நாம் இங்கேயே ஸ்டே பண்ணோம்னா எல்லா இடத்துமே நம்ம நல்லா தான் சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த இயற்கையான இந்த காற்று ஸோ இந்த இந்த சீனரிஸ் இதெல்லாமே நல்லா பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடங்க ஸோ பாருங்கள் வண்டி வழிநடுகு அங்கங்கே நின்றுட்டே இருக்குது ஸோ கூட்டம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டியை பார்த்தாவே தெரியுது ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க ஸோ இன்னொன்று நான் சொல்ல மாதிரிட்டேன் போட்டிங் வந்து இங்கே சூப்பராக இருக்கும் இந்த ஏரியில் ஸோ நம்ம போட்டிங்கும் போகலாம் ஸோ எல்லா இடமும் அற்புதமாக இருக்குங்க ஸோ இன்னொன்று சில டைமில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ட்ரெஸ்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இதுலேருந்து நிறைய பேர் வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இவங்கெல்லாம் வந்து ட்ரெக்கிங் மாதிரி இருந்து மேலே வரைக்கும் நடந்தே வர்றவங்களும் இருக்கிறாங்க அதே போல் சைக்கிளிங் போகிறவங்களும் நிறைய பேர் வருவாங்கங்க ஸோ ஒரு ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு ஒரே டைமில் சைக்கிளிங் வர்றவங்களும் நிறைய பேர் இங்கே மேலே வருவாங்க ஸோ எப்போவுமே வந்து இங்கே சுற்றுலா சுற்றுலா வரவங்க எல்லாருமே வந்து கூட்டம் எப்போவுமே அதிகமாக இங்கே இருந்தே தான் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்காடுன்னே நம்ம சொல்லலாங்க சேலத்துலேருந்து நம்ம ஏற்காட்டுக்கு நம்ம வரணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு ரூபா தான் பஸ்ஸில் பஸ்ஸில் வந்தோம்னா இருபத்தி ஆறுரூபா தான் டிக்கெட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் ஒரு ஒன் ஹவரில் கொண்டு வந்து மேலே விட்டுருவாங்க ஒன் ஹவர்லேருந்து ஒன்னே கால் நேரம் அதாவது சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கிளம்பணும்னா நம்ம அஸ் அஞ்சு ரோடுன்னு ஒரு இடம் இருக்குங்க அஞ்சு ரோடு வழியாக வந்து அஸ்தம்பட்டி வந்து அஸ்தம்பட்டியிலேருந்து நம்ம இப்போ வந்த வழிதாங்க ஸோ நேராக வந்து நம்ம ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஏரியில் இறங்குறதா இருந்தாலும் சரி ஸோ ஏரியில் இறங்கினோம்னா நம்ம ஏரியும் அங்கே இருக்கிற அந்த அண்ணா பார்க்கு நான் அதை சொல்ல மாதிரிட்டேன் ஏரிக்கு பக்கத்துலேயே அண்ணா பார்க்கு அங்கே தான் ஃப்ளவர் ஷோவே நடக்குது ஸோ அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம் ஸோ மீதி இடம்லாம் இந்த சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போதைக்கு நம்ம இந்த ஃப்ளவர் ஷோக்கு போகிற இடத்த மட்டும் நம்ம எல்லாமே நம்ம பார்க்கலாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டிங்க வந்து இவ்வளோ வண்டி நிற்கிது ஸோ அங்கே போய் இவங்கெல்லாம் எங்கே தான் வண்டி நிறுத்துவாங்கன்னு தெரில ஆனால் கொஞ்சம் லாங்கில் போய் நிறுத்துகிற மாதிரி இருந்தால் எல்லா வண்டிகளுக்குமே இடம் இருக்குது ஆனால் ஒரே இடத்துல போய் நிறுத்தணுன்னா கண்டிப்பாக வந்து நிறுத்த முடியாதுங்க ஸோ வருஷம் வருஷம் வந்து எப்பயுமே மூணு நாள் தான் வந்து ஃப்ளவர் ஷோ போடுவாங்க ஸோ இந்த இப்போ இருக்கிற அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படி இல்லைன்னா இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் யாராவது வருவாங்க ஸோ அவங்க தான் வந்து திறப்பு விழா பண்ணிட்டு போவாங்க கலெக்டரோட வந்து ஸோ இந்த டைம் வந்து இந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் யார் வந்தாங்க அப்படின்னு தெரியல ஆனால் வந்து கே என் நேரு அவர்கள் வந்துட்டு போன மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ பாருங்கள் கூட்டம் வந்து இங்கெல்லாம் நிறைய நடந்தும் போகிறாங்க ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர்லலாம் வந்து நம்ம மேலே வந்து எதாவது சூடாக சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி ஒன்று போட்டாங்கன்னா கூட போட்டு ஒரு ஒரு கூட அப்படியே கூலிங் ஆகிடும் பஜ்ஜி சூடாகவே இருக்காது ஸோ அந்தளவுக்கு வந்து சில்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் நவம்பர் டிசம்பர்லலாம் மேலே வந்தோம்னா நடுங்கு நடுங்கு நடுங்கிடணும் அந்தளவுக்கு கூலிங் வந்து நிறைய இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு பக்கமாக வந்துட்டோங்க ஸோ நம்ம வரும்போதே முன்னாடியே வந்து அந்த ஏரி இருக்குங்க அந்த ஏரிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போட்டிங் போகிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடம் பாருங்கள் தெரியுது பாருங்கள் ஸோ அதுதான் வந்து போட்டிங் போகிற இடம் போட்டிங்லாம் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது நான் தெரியல நான் அடுத்த வீடியோவில் போட்டிங் பற்றி எல்லாமே நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு ஸோ ரெண்டு பக்கமுமே இப்போ சைடில் பாருங்கள் ஏரி தாங்க ஏரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஏரியை ஒட்டின மாதிரி கீழே வந்து பார்க் இருக்குது ஸோ அந்த பார்க்கில் நம்ம உட்காந்துட்டு நம்ம கொண்டு வரது சாப்பாடு இதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க சாப்பிட்டுட்டு அந்த இயற்கை காட்சிகள்லாம் அப்படியே ரசிச்சுட்டு நல்ல டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் எப்படி நம்ம பாருங்கள் அந்த பார்க்குக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தோம்னா இங்கே வந்து நேரு கலையரங்கும் ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து இங்கே திறப்பு விழா பண்ணுறதுக்கு கலெக்டர்லேருந்து யார் வந்தாலுமே ஸோ இந்த இந்த கலையரங்கத்துக்கு உள்ளே போய் தான் வந்து இங்கே வந்து திறப்பு விழா பண்ணுவாங்க அதே போல் நிறைவு விழாக்கும் இங்கே தான் வந்து பண்ணுவாங்க அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் இங்கே வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்து நடக்கும் அதாவது இசை கச்சேரிகள் இருந்து எல்லாமே வந்து டெய்லியும் ஒன்று ஒன்று நடக்கும் இப்போ அஞ்சு நாள் வந்து இங்கே வந்து ப்ளபர் ஷோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி வந்து நடக்கும் ஸோ இங்கேருந்து நைட்டில் வந்து தங்குறவங்க எல்லாருமே இங்கே வந்து நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் ஒன்பது வரைக்கும் இங்கே நடக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அடுத்த நாளும் மறுபடியும் இன்னும் எங்கெங்கே போய் சுற்றி பார்க்கணுமோ ஸோ அந்த இடமெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் அந்த ரவுண்டான பக்கமாக நம்ம வந்துவிட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரே டிராஃபிக்காகவும் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அந்த பார்க்குக்கு பக்கமாக வந்துவிட்டோம் ஸோ இந்த ரவுண்டான தாண்டின உடனே பார்க்கு வந்து நம்ம பக்கத்தில் வந்துருக்கோம் அண்ணா பார்க்கு ஸோ அதுக்குள்ளே தான் வந்து ஃப்ளவர் ஷோ வந்து நடக்குது இப்போ பாருங்கள் இங்கே வந்து பெரிய பந்தல்லாம் போட்டிருக்கிறாங்க ஸோ இதிலேருந்து லெஃப்டில் தான் வந்து அந்த கலையரங்கன்னு சொன்ன பாருங்கள் ஸோ அந்த கவர்மெண்ட்டு அரசுடைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிற இடம் அதுதான் ஸோ அதுக்கு பக்கத்தில் நிறையா வந்து ஸ்டாலெல்லாம் புதுசாக ஸ்டால் போட்டிருக்கிறாங்க அதாவது புக்ஸில் இருந்து நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாமே அங்கே வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ அங்கெல்லாம் நம்ம போய் எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் நான் நினச்சேன் நம்ம அங்கே வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கலாம் இப்போ பாருங்கள் ரவுண்ட் ஆனாவுக்கு வந்துவிட்டோங்க ஸோ ரவுண்ட் ஆனாக்கு பக்கமாக நம்ம வந்துட்டோம் பாருங்கள் ஸோ இதுக்கு அப்படியே அந்த கார் போகுது பாருங்கள் அதுக்கு அப்படியே கீழே தான் வந்து ஏரி இருக்குது ஸோ அந்த ஏரி ஓட்டின மாதிரி இருக்கிற அந்த பார்க்குலையும் நம்ம உட்காந்துட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ அந்த பார்க்குக்கு போகிறதா இருந்தாலும் நாம் வந்து அமௌண்ட் கொடுக்கணும் இந்த பார்க்குக்கு போகிறதா இருந்தாலும் அமௌண்ட் கொடுக்கணுங்க ஸோ இங்கே வந்து பெரியவங்களுக்கு வந்து முப்பது ரூபா வாங்குகிறாங்க எங்கள் அண்ணா பார்க்கில் சின்னவங்களுக்கு வந்து இருபது ரூபா வாங்குகிறாங்க ஸோ கேமரா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ கிளைமேட்லாம் வந்து நார்மலாகவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு ஸோ நல்லா ஈஸியாக வந்து நாம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டம் அதிகமாகவே தான் இருக்குது ஸோ இதிலேருந்து நம்ம இன்னொரு இடம் நான் சொல்ல மாறந்துட்டேன் இந்த சேர்வராயன் மலை அங்கே வந்து மேலே வந்து அந்த பெருமாள் கோவில் இருக்குதுங்க உச்சியில் அதாவது நம்ம ஏற்காட்டில் இருக்கிற மலைகள்லேயே உச்சியில் ரொம்ப ஹைட்டில் இருக்கிற மரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேர்வராயன் மலை தான் ஸோ அந்த மலை மேலே பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் மலை ஒன்று இருக்குதுங்க ஸோ அந்த மலையில் வந்து விசேஷம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மே மாதத்தில் தாங்க இந்த ஃப்ளவர் ஷோ முடிஞ்சு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே அந்த வந்து அந்த பெருமாள் கோவிலில் வந்து தேர் திருவிழா நடக்கும் ஸோ அந்த தேர் திருவிழாவுடைய வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அந்த ஃப்ளவர் ஷோ நடக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இது வந்து நாற்பத்தி மூணாவதுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி மூணாவது ஃப்ளவர் ஷோ வந்து இங்கே நடக்குது ஸோ இந்த போர்டு பார்த்திங்கன்னா இந்த ஏற்காட்டில் இருக்கிற ஸோ எந்தெந்த பக்கம் ரோடெல்லாம் போகுது அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ நாற்பத்தி ஆறாவது கோடை விழாங்க இது வந்து நாற்பத்தி ஆறாவது கோடை விழா பார்க்குற போதே கட் அவுட்லாம் சும்மா அருமையாக இருக்குது ஸோ அப்படியே நேராக போகிறது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழிக்கு அது அதுக்கு மேலே அந்தாலும் போக போக தான் நான் சொன்ன மாதிரி லேடிஸ் சீட்டு ஜென்ட்ஸ் சீட்டு பக்கோடா பாயிண்ட்டு ரோஸ் கார்டனு பொட்டானிக்கல் கார்டனு ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே நாம் அங்கே நம்ம போகலாம் இப்போ நாம் உள்ள நுழைவாயிலுக்கு உள்ளே வரோம் நம்ம ஃப்ளவர் ஷோ பார்க்க தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஸோ தான் நுழைவாயில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் வந்து போடுறாங்க நான் சொன்ன மாதிரி சின்னவங்களுக்கு வந்து இருபது ரூபா பெரியவங்களுக்கு முப்பது ரூபா அதாவது கேமரா கொண்டு வரவங்களுக்கு ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸே வந்து நமக்கு நல்லா சூப்பராகுது பார்க்கும்போது ஸோ பாருங்கள் நான் அந்த அந்த டோக்கன் வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த லிஸ்ட் மேலே ஒட்டியிருக்கிறாங்க நம்ம அதை பார்க்கலாம் ஸோ உள்ளலாம் வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியாக நமக்கு வந்து பேண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் வந்து நிறைய இருக்குது ஸோ அங்கே பாருங்கள் பெரியவங்களுக்கு வந்து முப்பது ரூபா சின்னவங்களுக்கு வந்து இருபது ரூபா கேமராவுக்கு வந்து ஐம்பது ரூபாங்க ஸோ இப்போ நாம் அப்படியே உள்ளே வந்துட்டோம் பாருங்கள் உள்ள நிறைய ரோஸ் செடியிலருந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது ஸோ நம்ம எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ இந்தாண்டு வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வந்து நாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா இங்கே வந்து எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்குலேருந்து விளையாட்டு உபகரணங்கள்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குதுங்க ஸோ அவங்க வந்து இந்த பக்கம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ இங்கே நிழலுக்கு நல்ல மரமும் நல்லா அழகழகாக மரம் இருக்குது ஸோ அந்த மரத்து நிழலில் உட்காந்துட்டு ஜாலியாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க சூப்பராக இருக்கும் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா அங்கே உடனுக்கு உடனே ஃபோட்டோஸ் எடுத்து உடனே ஃப்ரேம் போட்டு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க ஸோ டேக்ட் பண்ணுறவங்களும் இங்கே வந்து இருக்கிறாங்க நல்ல சூப்பரான ஒரு இடங்க இங்கே இருக்கிற இந்த ப லோக்கலில் அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க சேலத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாரம் வாரம் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் ஸோ நாம் இங்கே வந்து விளையிற பழங்களில் பலாப்பழம் நான் சொன்ன மாதிரி பேரிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம ஆடி மாதத்தில் வந்தோம் அப்படின்னா பலாப்பழமெலாம் இங்கே நிறைய கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வாங்கலாம் அதே போல் கமலா ஆரஞ்சு வந்து இங்கே நிறைய விளையுதுங்க ஸோ கமலா ஆரஞ்சுமும் அந்த சீசனுக்கு வந்தால் நம்ம வாங்கலாம் அதே போல் அவகோடா பழமும் இங்கே வந்து நிறைய கிடைக்கிது ஸோ அந்தந்த சீசனில் வந்து இங்கே வந்து விற்பாங்க ஸோ அவக்கோடா பழம்லாம் நல்லா இருக்கும் அதாவது வெண்ணெய் பழம்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த அவக்கோடா பழம் இதெல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் ஸோ அந்தந்த டைமுக்கு நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் நாட்டு அத்திப்பழம் அதாவது இங்கே மலையில் விளையிற அத்திப்பழமும் இங்கே வந்து நிறைய கிடைக்கும் ஸோ அதுவும் வந்து இங்கே நம்ம அந்தந்த டைமில் நம்ம வந்து வாங்கினோம்னா சீப்பாக இருக்குங்க அந்த சீசனில் வந்து வாங்கினோம்னா சீப்பாக இருக்கும் அதே சீசன் இல்லாத டைமில் வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் நம்ம அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னு பார்த்திங்கன்னா கண்ணாடி மலைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கண்ணாடி மலைக்குள்ளே தான் நம்ம வரோம் உள்ளே பார்த்தோம்னா நிறைய செடிகள் வந்து வெரைட்டி வெரைட்டியாக நான் வச்சிருக்கிறாங்க நல்லா அழகழகாக அழகழகாக இருக்குது ஸோ நாம் அதை போய் உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஃப்ளவர் ஷோக்குன்னே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணி அதை வந்து நல்லா ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து ஃப்ளவர் ஷோ டைமில் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் பிளான்ட்டுங்களுக்கு மேலே வந்து இருந்தாலும் இருக்கும் அதை விட கம்மியெல்லாம் கிடையாது அதிகமாகவே இருக்குங்க நான் சொல்கிறது கம்மியாக இருக்கும் ஸோ என்னுடைய நான் அப்ராக்சிமேட் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொன்னது ஆனால் உண்மையாகவே அதிகமாக கூட இருக்கலாங்க ஸோ இங்கே இருக்கிற இந்த மேனேஜர்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ எத்தனை பிளான்ட்டுகள் வந்து இந்த ஃப்ளவர் ஷோக்கு வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க கவர்மெண்ட் சார்பில் அப்படின்னா நம்ம அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லிவிடுவாங்க ஸோ உள்ளே பாருங்கள் எவ்வளோ பிளான்டேஷன் வந்து எல்லாம் ஃபுல்லாக இருக்குது ஸோ பார்த்து ரசிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கண்ணாடி மாளிகையிலேருந்து நம்ம வெளியில் வந்துவிட்டோம் ஸோ இந்த பக்கம் வந்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம்னு நிறையா பிளான்ட்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம அதையும் போய் பார்க்கலாம் ஸோ நிறைய இருக்குதுங்க நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் அந்த ரோஸ் கார்டன்லாம் போனோம்னா அங்கேயும் ஏகப்பட்ட பிளான்ட்டுகள்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம் அதே போல் அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போனோம்னா அவ்வளோ இடம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம உள்ளே போனோம்னா நல்ல கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் கூட நம்ம அங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும் அந்த இடமெல்லாம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இன்னும் நிறைய பிளான்டெல்லாம் வந்து இங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க ஸோ இங்கே வந்து இன்னும் நிறைய இந்த இப்போ இந்த இந்த பிளகூர் ஷோவுக்கு இன்னும் என்னென்ன மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாம் வைப்பாங்க பாருங்க இந்த டைனோசரு இந்த குதிரை மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த இந்த வருஷம் வந்து இப்போ என்ன வச்சுருக்குறாங்கன்னு தெரியல நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரோஸ் என்னது இது இல்லை இல்லை ரோஸ் மாதிரி தெரில இது வேற என்னமோ பூ பூவு ஸோ இந்த ஏற்காட்டு பூன்னு சொல்லுவாங்க அதுவும் கூட வந்து வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இங்கே வந்து இண்டோர் பிளான்ட்லேருந்து அவுடோர் பிளான்ட்லேருந்து எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க ஸோ இந்த பாருங்க அப்படியே நிறைய வரிசை அடுக்கி வச்சிருக்காங்க ஸோ கலர் கலராக கலர் கலராக இருக்குது பாக்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து சேல்ஸுக்கு இப்போ கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் நார்மல் டேஸில் வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேல்ஸுக்கு வந்து நிறைய பிளான்டெல்லாம் வச்சுருப்பாங்க ரோஸ்லேருந்து ஸோ நமக்கு இன்டோர்லேருந்து அவுட் டோர் வரைக்கும் என்னென்ன பிளான்ட் வேணுமோ அதெல்லாமே நம்ம இங்கே வந்து வாங்கலாம் ஆனால் மேக்ஸிமம் நான் பார்த்தோம்னா வெளியில் நம்ம விற்கிறத விட இந்த இடத்துல வந்து நமக்கு ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது நானும் வந்து நிறைய பிளான்ட் நான் வாங்கியிருக்கிறேன் ஸோ அடுத்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பிளான்ட்லாம் வந்து நல்லா கண் கம்மி விலையில்தாங்க கிடைக்குது ஸோ அந்த நாம் சொன்ன மாதிரி அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளெல்லாம் போனோம்னா அங்கேயும் வந்து சேல்ஸுக்கு நிறையா பிளான்ட்லாம் வச்சுருக்குறாங்க ஸோ பிளான்டெல்லாம் தேவைப்படணும் அப்போ தேவைப்பட்ற தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் நாம் வாங்கிக்கலாம் ஸோ பாருங்க பாருங்கள் ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஸோ அப்படியே போயிட்டே இருக்குதுங்க மழை மாதிரி அடுக்கி வச்சுருக்குறாங்க ஏகப்பட்டது ஸோ நான் வந்து நான் கரெக்டாக நம்ம இந்த ஃப்ளவர் ஷோ டைம்லேயே நான் வந்து வந்து வீடியோ எடுத்தேன் பட் நடுவில் என்னால் போட முடியல ஸோ இப்போ தான் எனக்கு வந்து இந்த வீடியோ நான் ஞாபகமே இல்லைங்க மறந்தே போயிடுச்சு ஸோ அதனால் இந்த வீடியோ நம்ம போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் போட்டேன் ஸோ இந்த நாளில் யார் யாரெல்லாம் இங்கே வந்தாங்களோ அவங்களாம் அந்த வீடியோ தாராமெல்லாம் பார்க்கலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும் ஸோ இந்த அதாவது நம்ம தமிழ் அதாவது நம்ம சேலத்தில் மட்டும்தான் கிடையாது தமிழ்நாட்டிலேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து இங்கே ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் வராங்க அதுவும் இந்த ப்ளப்பர் ஷோ அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அவுட்டர்லேருந்து வராங்க ஸோ இதே ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னா இது ஓ ஓகே எல்லாருக்குமே தெரியும் ஏற்காடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏற்காடு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஸோ நான் வந்திருந்தப்போ கூட பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு ஸ்டூடண்ட்லாம் வந்து ஒரு இருபது பேராட்டம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா வந்திருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் நான் பார்த்தேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வந்து செடிகள் நிறைய இருக்குது பாருங்கள் அப்படி கலர் கலராக கலர் கலராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ளவர் ஷோக்கு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நான் ஒரு டைம் வந்திருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ தாங்க இந்த ப்ளவர் ஷோக்கு நான் வரேன் ஸோ இவ்வளோ பிளான்ட் வந்து இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த ஃப்ளவர் ஷோ அப்படின்னாவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாலஞ்சு வெரைட்டி வந்து இங்கே வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ குழந்தைங்க தான் ரொம்ப விரும்பி இதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ நம்ம பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ பார்த்துக்கிட்டே தான் இருக்க தோணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து தான் அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே நம்ம அவ்வளோ பார்த்தோம் அது இல்லாமல் இந்த பக்கம் வந்தோம்னா கிட்டத்தட்ட இது வந்து அப்படியே ஒரு 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 என்ன பா ஷேப்பில் பார்த்தீங்கன்னா மூணு பக்கமும் ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ அவ்வளோ பிளான்டெல்லாம் வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஆறு மாதத்து உழைப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி தான் கொண்டு வந்துங்க வைப்பாங்க ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சீரியல் பல்ப்லாம் போட்டு மேலே வந்து நம்ம ஆர்ச்சி மாதிரி நல்லா அழகாக இல்லாத பண்ணியிருக்கிறாங்க ஸோ நல்லா கிராண்டாகவே பண்ணியிருக்கிறாங்க இது பாருங்கள் தோட்டக்கலை வளம் காய்கறி வடிவமைப்புன்னு போட்டிருக்கு ஸோ நம்ம இதுக்குள்ளேயும் போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இங்கே வந்து நிறைய காய்கறிகள்லாம் இருக்குது இங்கே இங்கேருந்து விளையிற காய்கறிகள் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து உள்ளே இருக்க பாருங்கள் பல கண்காட்சி இந்த பக்கம் பல கண்காட்சின்னு போட்டிருக்கு ஸோ அதில் வந்து என்னென்ன இருக்கோ இங்கே மேலே விளையிற பழங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்கு பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு அப்படியே ஒரு ரோவே வந்து ஃபுல்லாக பழங்களாகவே இருக்குது பலா இருந்து என்னென்ன அனுபவம் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த வருஷத்தில் ஒரு நாள் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறது உண்மையாகவே ஒரு ஒரு சூப்பரான ஒரு அனுபவம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் மாடு மாடு தான் நினைக்கிறேன் திருவள்ளுவர் இருக்காரு ஸோ நல்லா அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே ஸோ இங்கே வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இங்கே நிறைய சேல்ஸுக்கும் நிறைய வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதுதான் வந்து காய்கறிகள் மோஸ்ட்லி இங்கே வந்து எல்லாமே விளையுதுங்க அதாவது மேலே நான் சொன்ன பாருங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வில்லேஜுக்கு மேலே இருக்குது ஸோ அந்த வில்லேஜ்களில் தான் எல்லாமே வந்து விவசாயம் வந்து எல்லாமே இங்கே பண்ணிகிட்டு ஸோ சவு சவுச்சவ் காயிலிருந்து காலிஃப்ளவர்லேருந்து முட்டைக்கோசிலருந்து ஸோ இது எல்லாமே வந்து இங்கே மேலே விளையுது ஸோ இன்னும் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இது வந்து இந்த இந்த பிளாக் கலரில் இருக்கிற முட்டைக்கோஸு ஸோ முட்டைக்கோசுலேயே ரெண்டு மூணு கலரில் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்க நம்ம பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் ஸோ இங்கே பாருங்கள் தம்பிங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே ஃப்ரேம் போட்டு நீட்டாக நம்ம கொடுத்துருவாங்க ஸோ அது அதுக்கு என்ன ரேட்டு அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு பரவாயில்லைங்க உண்மையாகவே நாம் இப்போ நம்ம வந்து ஃபோட்டோவில் வந்து நம்ம செல்ஃபோனில் நம்ம ஃபோட்டோ பிடிச்சி நம்ம வச்சுக்கிறோம் இதே வந்து நம்ம ஃப்ரேம் போட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அதை அப்படியே கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா அதை மறக்காமல் ஸோ இந்த வருஷம் நம்ம இங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவுகள் நமக்கு வரும் ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள் இன்னும் நிறையா இடம் இருக்குங்க உள்ள ஸோ இந்த பார்க்கு ஃபுல்லாகவே நம்ம டைமே இங்கேயே சரியாக போயிடும் இதுக்கப்புறம் நம்ம கீழே இன்னொரு நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த ஏரி ஓரமாக இருக்கிற பார்க்கு ஸோ அதுவும் வந்து இருக்குது ஸோ நம்ம அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் டைனோசர் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ எல்லோரும் வந்தீங்கன்னா மறக்காமல் ஏற்காட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து அதாவது அடிவாரத்திலேருந்து அதாவது சேலம் மெயின் சிட்டிக்குள்ளேருந்து நாம் ஏற்காட்டு மலைக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறத வந்து நான் சொன்ன நம்ம வீடியோவை பார்த்தாவே அழகாக நம்ம மேலே வந்துடலாம் அதாவது அங்கேருந்து நம்ம மேலே வர்ற வரைக்கும் எங்கேயுமே கட் பண்ணாமல் ஒரே ஒரே வீடியோவை தான் இங்கே வந்து கொண்டு வந்தோம் ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இருந்து அழகாக நம்ம வீடியோவை பார்த்தாவே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த ஒரு அனுபவம் கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க கண்டிப்பாக ஒரு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலுக்கு இப்போ புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக வந்து அந்த பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்னும் வந்து அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து நிறைய இருக்குது ஸோ ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வந்துட்டே தான் இருக்கும் ஸோ நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போக முடியாத இடமெல்லாம் வந்து நாங்கள் போய் ஸோ வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடுறோம் ஸோ நாம் வீட்டில் இருந்துகிட்டே நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம மெயினாக நம்ம வந்து வீடியோ போடுறது ஸோ அதனால் பார்த்தவங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலுக்கு எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் நம்ம வந்துட்டோம் ஸோ வந்து கூட்டம் வந்துட்டே தான் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான கூட்டம் வருங்க ஏன்னா இப்போ வந்து மூணாவது நாள் ஸோ இன்னும் ரெண்டு நாள் இருக்கிறதுனால கண்டிப்பாக கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டமாக தான் இருக்கும் கடைசி நாள்லாம் பயங்கரமாக இருக்குங்க கடைசி நாள் வந்து நிறைவு நாள் வந்து க நம்ம கலெக்டர் வருவார் ஸோ அவங்க வந்து அந்த நிறைவுல நிகழ்ச்சியில் வந்து ஸோ அரசு சார்பில் வந்து இங்கே இதெல்லாம் எல்லாம் நடக்கும் பயங்கரமாக பட்டாசு வான வேடிக்கை இதெல்லாமே நடக்கும் ஸோ அப்போது நைட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த ஏரி இந்த இந்த பார்க்குக்குள்ளே அந்த லைட்டிங்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து இந்த ஃப்ளவர் ஷோவோடைய எண்டிங் வீடியோ தான் கண்டிப்பாக நான் போடுறேன் ஸோ மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாம் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்